வயது முதிர்ந்த முதலமைச்சர்கள் எல்லாம் மரியாதை செலுத்துகின்ற ஒரு மரியாதையை பெற்றவர் நம்முடைய தளபதிகள். மீன்குஞ்சிக்கு நீந்த கற்றுத்தர வேண்டும், சரியாக நீந்தி கொண்டுதான் தரது. இடையிலே எங்களுக்கு ஏற்படுகிற நிதி நிலைமைக்கு ஏற்ப நாங்கள் காரியங்களை ஆற்றிக் கொண்டிருக்கிறோம். என்னென்ன சொன்னோமோ, தேர்தல் காலத்தில் என்ன சொன்னோமோ அதை செய்திருக்கோம். கொலை இப்ப முடிஞ்சு போச்சு பாருங்கள் காரம். தாய்மார்களுக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுக்குறோம் சொன்னோம். விரைவில் தர வேண்டும் என்று முதல்வர் அவர்கள் திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள். உங்கள் வீட்டு குழந்தைகள் காலேஜில் போய் படித்தால் பெண் குழந்தைக்கு 1000 ரூபாய் கொடுக்கணும்னு நாங்கள் சொல்லலை, ஆனால் இன்னைக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆகவே கார்லைக்கு வந்திருக்கணும். அடுத்த ஆண்டு எப்படியும் ஒரு காலேஜ் குறிப்பாக கேவி குப்பத்துக்கு வாங்கி விடுவது என்று நான் பொன்மொழியிடத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். பொன்முடிக்கு கேவி குப்பம் நல்லா தெரியும், ஏன்னா குடியா தாய்ப்புல தான் அவர் வாத்தியாராக இருந்தார். ஆகையினால அடுத்த ஆண்டும் உங்களால் முடியாது, வந்திருக்கிற எம்எல்ஏவால் முடியாது, அது என்னால் முடியும். எனவே கேவி குப்பத்துக்கு அடுத்த ஆண்டு ஒரு கல்லூரியை வழங்க வேண்டும் என்று நான் நினைத்துக் கொண்டிருக்கிறேன். இந்தியாவில் 75%க்கும் அதிகமானோருக்கு கட்டுப்பாடற்ற அளவில் இரத்த அழுத்தம் இருப்பதாக லான்செட் மருத்துவ இதழில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியர்களின் இரத்த அழுத்த கட்டுப்பாடு தொடர்பாக கடந்த 2001 முதல் வெளியான 51 ஆய்வறிக்கைகளை லான்செட் குழு ஆராய்ந்தது. அது தொடர்பான அறிக்கை லான்செட் பிராந்திய இதழில் வெளியிடப்பட்டுள்ளது. இரத்த அழுத்த கட்டுப்பாட்டில் முன்னிலை வகிக்கும் பகுதிகளாக தென் மாநிலங்கள் மற்றும் மேற்கு மாநிலங்கள் திகழ்வதாக கூறியுள்ளது. ஆப்கானிஸ்தானில் புதைத்து வைக்கப்பட்டிருக்கும் கண்ணிவெடிகள் கையெறி குண்டுகளின் தாக்குதலுக்கு உள்ளாகி வருவோரின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக கூறப்படுகிறது. ஆப்கானிஸ்தானில் சண்டையிட்டு வரும் அந்த அரசு படையினரும் தாலிபான்களும் பல்வேறு இடங்களில் புதைத்து வைத்திருந்த கண்ணிவெடிகளை தற்போது தவறுதலாக மிதிப்பவர்கள், விளையாட்டுப் பொருள் என எடுத்து விளையாடும் சிறுவர்கள் வெடி விபத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். ஒவ்வொரு மாதமும் 150 பேர் கண்ணிவெடிகளால் உயிரிழக்கிறார்கள் என ஐநா தகவல் தெரிவித்துள்ளது. சீனாவில் அரசுக்கு எதிரான போராட்டங்கள் தொடர்பாக அந்நாட்டு சமூக வலைதளங்களில் பகிரப்படும் காணொலிகளை தணிக்கைத்துறை அதிகாரிகள் அகற்றி வருகின்றனர். அதிபர் ஜி ஜின்பிங்கிற்கு எதிராக முக்கிய நகரங்கள் பல்கலைக்கழகங்களில் போராட்டங்கள் விடுத்துள்ளன. கடும் தண்டனைகளால் அரசுக்கு எதிராக மிகவும் அரிதாக போராட்டங்கள் நடக்கும் சீனாவில் தற்போது அவற்றை ஒடுக்கும் முயற்சியாக போராட்டங்களில் ஈடுபடுவோரும் பத்திரிகையாளர்களும் கைது செய்யப்பட்டு வருகின்றனர். விமானிகள் தொடர்ந்து ராஜினாமா செய்து வருவதால் இலங்கை விமான நிறுவனத்திற்கு நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. குறைந்த ஊதியம், வருமான வரி உயர்வு, டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாயின் மதிப்பு சரிவு போன்ற பிரச்சனைகளால் விமானிகள் பணியில் இருந்து ராஜினாமா செய்து வருகின்றனர். கொரோனாவிற்கு முன்பு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் 318 விமானிகள் பணியில் இருந்த நிலையில் தற்போது அந்த எண்ணிக்கை 235 குறைந்துவிட்டது. ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த விளையாட்டு வீரர் ஒருவர் தனது கைகளால் 39 தர்பூசணி பழங்களை 1 நிமிடத்தில் உடைத்து கின்னஸ் சாதனை படைத்துள்ளார். இத்தாலியை சேர்ந்த டிவி நிறுவன நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஸ்பெயின் வீரர் ரொபர்டோ ரோட்ரிக்ஸ் இந்த சாதனையை புரிந்துள்ளார். தர்பூசணி பழங்களை தங்களின் கையில் ஏந்தியபடி மற்றவர்கள் நிற்க ரொபர்டோ ரோட்ரிக்ஸ் மின்னல் வேகத்தில் வெறும் 1 நிமிடத்தில் 39 தர்பூசணி பழங்களை தனது கையால் அடித்து உடைத்தார்.